வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். ரவுண்ட் ஒன் ஜென்ரல் கவுன்சிலிங் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு அடுத்த ரவுண்டுக்கான ஸ்லைடிங் ஒன் ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது அதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்கீங்க. இப்போது இந்த ஸ்லைடிங் ஒன்னில் உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ் கிடச்சிருச்சு. நம்ம இதோட நிறுத்திக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நண்பர்களுக்கு இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்லைடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்லைடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே யோசிச்சிடணும். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்டெப்போடு நடக்காது. இந்த ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும், இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற கம்ப்ளீட் ஸ்லைடிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஃபைனலாக தான் உங்களுக்கான ரிசல்ட் தெரியும்னா, அடுத்து ரெண்டு ஸ்லைடிங் இருக்குது. அந்த ரெண்டு ஸ்லைடிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்லைடிங்கில் வந்து உங்களுக்கு காலேஜ் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அடுத்த ஸ்லைடிங்கில் வந்து உங்களுக்கு காலேஜ் கிடைக்கலாம். அப்போ மாறலாம், இப்போ கிடைச்சிருக்கிற காலேஜும் மாறலாம். ஒருவேளை இந்த ரெண்டு கவுன்சிலிங்லேயுமே கிடைக்கலனாலும் கூட நீங்கள் பழைய காலேஜ்லேயே மெயின்டைன் பண்ணலாம், உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து கன்ஃபார்ம் தான். ஆனால் ஒரு விஷயம், ஒன்ஸ் நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்துட்டா மறுபடியும் ஸ்லைடிங்கை இடையில நிறுத்தவே முடியாது அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால் எனக்கு நான் எதிர்பார்த்த காலேஜ் கிடச்சிருச்சு, இதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. எனக்கு வரல, பரவாயில்ல, நான் இருக்கிற காலேஜில் இருக்கிறேன்னு சொன்னாலும் முடியாது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஸ்லைடிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைனல் அலாட்மெண்ட் தான் உங்களுடைய ஃபைனல் காலேஜ். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.